வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. ஸோ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க, குழந்தைங்களுக்கும் லீவ் விட்டாச்சு, ஒரே ஜாலியாக தான் இருப்பாங்கல்ல. இந்த வீக்கெண்ட்ஸ்லாம் எங்கே போய் நல்ல ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கீங்க? இன்னைக்கு உங்களை ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போக போகிறேன். எந்த இடம் அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு குட்டி ட்ராவல் போக போகிறோம், போகலாமா? சஸ்பென்ஸாக இருக்கிற இடத்தை ரிவீல் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் மியூசியமுக்கு தாங்க வந்திருக்கோம். இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அமேசிங்காக மிரட்டலாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு காலத்தில் இது கமிஷனர் ஆஃபீஸாக இருந்தது, இப்போ அதை ரெனோவேட் பண்ணி தமிழ்நாடு போலீஸ் மியூசியமாக மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸ் ரூமில் தாங்க இருக்கோம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் காலகட்டத்திலேருந்து எந்த செட்டப்பில் இருந்துச்சோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் ரைட்டிங் மிஷின், அண்ட் இது வந்து பென் ஸ்டாண்ட் அப்படின் இருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் டெலஃபோன். ஹலோ, டெலஃபோன் வந்து டேரெக்டாக வந்து இது கவர்னர் டு கமிஷனர் அந்த ஒரு கனெக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே இந்த செட்டப் பார்க்குறதுக்கே இன்னும் அழகாக இருக்குது. அண்ட் இப்போ வரைக்குமே இதே சேம் செட்டப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம கமிஷனர் அவர்கள்லாம் வந்து ஒரு சில சீக்ரெட்ஸ்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, ஒரு சில சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்கே எழுதுவாங்க, எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இது ஒரு பியானோ மாடலில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து அவங்க எழுதுகிற இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், எங்கே இதை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட பர்சனல் ஸ்பேஸாக வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மியூசியத்தோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு டைகரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே லைட்டாக ஷாக்காகவும் இருக்குது, இருந்தாலும் நம்ம டைகரை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலோடு இருக்குதுன்னு சொல்லுவேன். அண்ட் இது வந்து ஒரிஜினல் டைகரோட திங்ஸ்லாம் இதில் இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஸ்கின் ஆகட்டும், டீத்தாக இருக்கட்டும், போனாக இருக்கட்டும், ஒரிஜினல் டைகரோடது அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பேண்டமிக் டைம்ஸில் வந்து போலீஸ் எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணனால, டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணனால ஹானரபிள் க்யூரேட்டர் அவர்களாலே வந்து இது ப்ரெசென்ட் பண்ணப்படுதா சொல்லப்படுது. அண்ட் இந்த டைகரோட ஹைட்டை பற்றி பேசணும் அப்படின்னா, இது வந்து 9 feet 11 inches வந்து இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் இந்த போலீஸ் மியூசியமாக பார்த்தீங்கன்னா அந்த டைகர் கூட ஒரு ஸ்னாப் எடுக்காமல் விடாதீங்க. மியூசியத்தோட கிரவுண்ட் ஃப்ளோரில் தாங்க நம்ம இருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரேம்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸையும் எந்த வருஷத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அழகாக அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தானே, கரெக்டு தானே? Do you want a shot in this jail? Go ahead. ஜெயிலில் என்ன நானே அடைச்சிக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து 1914 கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய கிரில் கேட் அண்ட் இங்கே வால் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டு கூட அந்த டைமில் இருக்கக்கூடியதை அப்படியே ரீஸ்டோர் பண்ணி வந்து இந்த மியூசியமில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, வந்து ஒரு மெமரிக்காக தான். ஸோ அந்த டைமில் இருக்கக்கூடியதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தேட்ஸ் அ கிரேட் திங். இது வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் பிரிசன்ங்க. இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அந்த ஜெயில் பிரிசன் வந்து இடிக்கிறதுக்கு 1 hour முன்னாடி தான் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், இந்த கேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜன்னலோடைய அந்த கம்பிகளாக இருக்கட்டும், அண்ட் அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாகவே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நேதாஜி அவர்களும் வந்து இந்த செல் பிரிசனில்
அந்தமான் நிக்கோபாருக்கு வந்து கூட்டிட்டு போற வழியில 172 அப்படிங்கிற செல் நம்பர்ல வந்து இவர் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்ப் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கோம். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே பாம்ப் அப்படிங்கிறத நம்ம நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம், படங்களில் நிறையா பார்த்துருப்போம். என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே அழகாக தெளிவாக வச்சுருக்காங்க. என்ன மாதிரி வெடிகள் இங்கே இருக்குது, என்ன மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அது எக்யூப்மெண்ட்ஸை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும், ஃபைண்ட் அவுட் பண்ணதை எப்படி டிஃப்யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மாடல்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாம்ப் டிடெக்ட் பண்ணும் போது எந்த மாதிரி காஸ்ட்யூம்ஸ்லாம் அவங்க வியர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதவே தெளிவாக வச்சுருக்காங்க. அண்ட் என்னென்ன நிகழ்வுகள் வந்து இந்த பாம்ப் விஷயங்கள்னால நடந்திருக்குங்கிறது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன்லயும் தெளிவா அழகா இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. இது ஒண்ணையும் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு கன் பாத்தீங்கன்னா லைட் மெஷின் கன், LMG அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இதை பார்க்கும் போதே நல்லா டெரரா நீளமா இருக்குது. அண்ட் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 கிலோமீட்டர் வரைக்கும் அக்யூரேட்டாக வந்து நீங்கள் ஷூட் பண்ணக்கூடியதுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்புறம் டெரரிஸ்ட் அட்டாக் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது இது அக்யூரேட்டாக வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி ஷூட் பண்ணால் கண்டிப்பாக ஷூட் ஆகிடும் அப்படிங்கிறது தான் இந்த லைட் மெஷின் கன்னோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டியர் கேஸ் கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து க்ரௌடடான ஒரு ஏரியாவில் வந்து எப்படிதான் மக்கள் கூட்டத்தை வந்து தள்ளுறது இல்லை வந்து துரத்துறது அப்படின்னு தெரியாமல் எப்படி முழிச்சிட்ருக்க டைமில் தான் இந்த மாதிரி கன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, யாரையும் ஹர்ட் பண்ணாது, யாரையும் ஃபயர் பண்ணும்போது ஷூட் ஆகாது. பட் என்னென்னா ஒரு ஃபயரோட எஃபெக்ட் அது கொடுக்குறனால கண்ணெலாம் வந்து கலங்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், கண் எரிச்சலில் வந்து கொடுக்குறனால அந்த டைமில் அந்த க்ரௌடடான பீப்புளை வந்து தவிர்க்கறதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறது அந்த டியர் கேஸ் கன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் புல்லட் ப்ரூஃப் சஃபாரிங்க. இதோட ஆக்சுவல் வெயிட் வந்து 2040 kgs. பட் இப்போ புல்லட் ப்ரூஃபாக செட் பண்ணனால 110 அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் முக்கியமான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை டயர் பர்ஸ்ட் ஆயிடுச்சுனா கூட 500 meters வரைக்கும் இதால் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் 2009 நமக்காக இந்த புல்லட் ப்ரூஃப் சஃபாரியை டிசைன் பண்ணதை இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கிளாஸோட இன்டர்ஸ் எவ்வளோ, அதோட சைஸஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மெரைன் போலீஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், நம்ம ஆப்வியஸாக இதை பார்த்துருக்கோம். கலர் கூட ரொம்ப அழகாகவே வந்து ஒரு எல்லோ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க வெஹிக்கிள் கூட வந்து மெரைன் போலீஸோட வெஹிக்கிள் தான். இது மணலில் வந்து ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா படங்களில் வந்திருக்கும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மொபைல். இது வந்து சிவகங்கையில் இருக்கக்கூடிய, அதுவும் 1982 வந்து டிசைன் பண்ணதுங்க. அங்கே இருக்கக்கூடிய அதே சிவகங்கையில் இருந்த ஒரு மொபைல்ட்டை தான் வந்து டைரெக்டாக இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது என்ஃபீல்டு தான். நமக்கு இப்போ மாடிஃபிகேஷன்ஸாக நிறையா ராயல் என்ஃபீல்டு இப்படிலாம் வந்திருந்தாலுமே, இது 1975 யூஸ் பண்ணப்பட்ட ஒரு என்ஃபீல்டு தான் இங்கே அழகாக வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ வருஷங்கள் ஆனாலுமே அந்த காலமும் அந்த தன்மையும் அந்த பழமையும் மாறாமல் அப்படியே இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அப்பா, இவ்வளோ நேரம் சென்னை எக்மோரில் இருக்க தமிழ்நாடு போலீஸ் மியூசியமும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு.
குழந்தைங்களுக்கும் லீவ் தானே, அதுவும் இந்த சம்மர் சீசன்னாலே வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி நினைப்பாங்க. டெஃபினட்டாக ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் மியூசியமுக்கு வாங்க, நிறைய விஷயங்கள் பற்றி அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்ல நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's Tara. Bye bye from Hrinda. இன்னைக்கு யுகம் கணக்கில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கும் முறை இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தரன் பாபு, நான் உங்கள் அஜிதா. இது யுகம் கணக்.